வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இந்த ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி அவரை அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன, இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையாக அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னு விட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக. பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 3 வகைப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன 3 வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான். இப்படி பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஒரு காடு, அங்கே அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு தபோதனர். அவர் பல மாணவர்களை ஒன்றா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பல தரப்பட்டவங்க, பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் ஆருணி. பெரிய இடத்து புள்ள, இருந்தாலும் படுப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். அவன்தான் அங்கே முதல் மாணவன். ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார். நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயலில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான், அதனால் நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துடு அப்படின்னார். அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான். குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான். நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோடு வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்லாம் அவன் நினைக்கல. குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான், பார்த்தான், தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே ஏகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பத்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல, தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்து வேகமாக வயலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவன் சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. இருந்தாலும் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்குது. குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான். நம்ம குருநாதர்கிட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதில் அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி, அவன் காலையில் வயலுக்கு வந்து மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள் தான் போக சொன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மடையில் படுத்துருக்கிறான். என்னப்பா இதுன்னார். காலையிலேருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல, அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன், என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா. அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆருணி எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை புலந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால் அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை புலந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தில். உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்கள் எங்களை வந்து இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்றைக்கி ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் கட்டளை இட்டா இப்போவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில் குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக. ஒருத்தன் ரொம்ப அடக்கமாக எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமாம் சார், வகுப்பில் வந்து இவர் நடத்துகிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் போய் மடையில் படுத்துடுறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்காது, அதனால தான் எல்லோரும் அங்கே போகிறேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறான். துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கைத்துப்பாக்கியை எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு.
அதுதான் குழந்தையை தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கே இருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லோவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருகக்காட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் எப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம். எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள், நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம், அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி, என்னென்னு சொல்கிறது, யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா, ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மார்தட்டி சொல்லலாம், ஆனால் ரத்தம் சிந்தினா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடு கட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோடய விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு, அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும், அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது? அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேறு குரூப்பு, நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான். இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது, அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும், அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்தப்பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல, உடனே என்ன பண்ணலாம், இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது,
அதில் இந்த ரத்த பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டது. இதை அந்த ஆள் உடம்பில் ஏற்றி விட்ற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்பில் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது. அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுருது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும். அதுவும் குளிர்பதன பெட்டியில், அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்த பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டால் அதோட வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்த பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷன், இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நான் இவன். இதுக்கு அவன் சொன்னானே, நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சால் அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார், அமைச்சர். ஏப்பா, என்கிட்ட அறையை வாங்கிக்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுக்கிட்டுருக்கிறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவன ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது, ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்றைக்கி ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா, என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னார் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தானான். அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்சே அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அரையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு நான் அவன். ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம்,
படிப்பு, நண்பர்கள், சமுதாயம் இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் எதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு. இப்படி உள்ளவங்க நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம். ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அவசியம் வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, நாலு பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னார் இவர். ஏன் சார், இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவர் ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேரப்பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த புள்ளை அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி, என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால் பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு.
இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்க கிட்டே பேச சொல்லக்கூடாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுகிறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கப்படாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணா கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா? எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்த கூட இது மாதிரி பதில் சொல் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினா தான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்லை, கூச்சப்படுறதில்லை. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டேய் ராமு தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எழுத்த விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. வயசான ஆள் நிலத்தில் ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாராம். தலையில் ஒரு கந்தலை சுற்றியிருந்தார். உடம்பு பூரா சேறு, ரொம்ப ஏழை. ஏறு ஓட்டிகிட்ருக்கிறவர் வேறு எப்படி இருப்பார்? இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். உடம்பில் தான் அவர் ஏழையை தவிர மனசில் ஒரு ஏழையாக தெரியல. அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக குதிரை மேலே வந்தாராம். வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப செல்வ செழிப்பில் இருக்கிற ராஜா அவர். அவர் இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார். இந்த ஆள் ரொம்பவும் ஏழைங்கிறது அவரை பார்த்தாவே பளிச்சுன்னு தெரியுது. கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை, உடம்போ இழைச்சி போயிருக்குது, வயிறு முதுகில் போய் ஒட்டிக்கிட்டுருக்கு, கண் குழி விழுந்து போயிருக்குது. ஆனாலும் முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஐயா பெரியவரே, இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம். பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் பூரா உழவு ஓட்டியாகணும், அதனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாராம் அந்த பெரியவர். என்ன அவ்வளவு அவசரமாக? மீதி இருந்தால் நாளைக்கு உழுதுகக்கூடாதா? அது சரி, உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா. எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்கை அளவு கூட நிலம் கிடையாது, இது எங்கள் முதலாளியோட நிலம், இதை பூராவும் உழுது முடித்தாதான் அவர் கூலி கொடுப்பார். நான் கூலிக்கு உழுதுகிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாராம். ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார். வரப்பில் நடந்து அந்த பெரியவர்கிட்டயே போனாராம். சரி, ஒரு நாள் பூரா உழுதா உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார். 8 அணா கூலி கிடைக்கும்னாராம் அவர். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ 8 அணா கூலிங்கிறது ரொம்ப பெருசு. இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியாக தெரியல. இவ்வளவு தானா, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம். ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவர். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. 8 அணா கூலி வாங்குகிற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார், ஏராளமான வசதியோடு இருக்கிறேன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கார். அது சரி, 8 அணாவில் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாரான். எனக்கு கிடைக்கிற 8 அணாவில் 2 அணா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன், 2 அணா பழைய கடனுக்கு கொடுக்குறேன், 2 அணா வந்து தர்மம் செய்கிறேன், 2 அணா வட்டிக்கு கொடுக்குறேன், ஒரு குறையும் இல்லைன்னாராம். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியலேன்னு இருக்கார். ஐயா, எனக்கும் என் மனைவிக்கும் 2 அணா செலவாகுது,
வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க. சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க. அந்த கடனுக்கு ரெண்டு நாள் செலவாகுது, அது பழைய கடன். என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோட என் வீட்டில் வந்திருக்கிறா. அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டு நாள் செலவு பண்ணுறேன், அது தர்மம். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெண்டு நாள் செலவு பண்ணுறேன், அது வட்டிக்கு கொடுக்கறது மாதிரி. பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க, அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுதான். அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாராம். இப்போ உழுதவருக்கே நிலம் சொந்தமாகிட்டது. அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சிதான். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார், எப்படி திருப்தியாக வாழறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம். அதனால் அவர்கள்ட்டேருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கணும். சில உழவர்கள் வந்து தங்கள் நிலத்தில் விளையிறத தாங்கள் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட வித்துட்டு சந்தையில் போய் வேறு அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு. பங்கிடுகிற பண்பை உழவர்கள்ட்டேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. ஒரு ஆள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தானா, உங்கள் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்கார் இன்னொருத்தர். என்கிட்ட இருந்தது பூராவையும் என் பிள்ளைங்களுக்கு சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டேன், எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கலை, அதுதான் நிம்மதிக்கு காரணம்ன்றிருக்கான். உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். மொத்தமாக ஒரு 50,000 ரூபா இருக்கும் அப்படின்னு இருக்கான். அவ்வளவும் பணமாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க. இல்லைங்க, அவ்வளவும் கடன், அதை தான் பிரித்து கொடுத்துருக்கேன் பிள்ளைங்கக்கிட்ட அப்படின்னு நானும் அவன்.